வணக்கம் வெல்கம் டு சன்ஸ் ஹோம் குக்கிங் நம்ம இன்னைக்கு பார்க்க போற சமையல் ரொம்ப ட்ரெடிஷனலான ரொம்ப ஹெல்த்தியான சமையல் கருவேப்பிலை சாதம் நம்ம இன்னைக்கு நிறைய ஃபாரின் ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் வீட்டில் பட் நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வரோம் அதனால தான் நம்ம இன்னைக்கு கருவேப்பிலை சாதம் பண்ணலான்னு முடிவு பண்ணேன் ஹோட்டலில் ஃபாரின் ஃபுட்லாம் பண்ணிட்டு வீட்டில் நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம எப்படி பண்ணலான்னு ரொம்ப குயிக்காக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ரைஸை பாயில் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி தேங்காய் சீரகம் தாளிப்புக்கு கடுகு ஒரு பேனில் ஹாஃப் அ டீஸ்பூனு கியூமின் சீட் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு லேசாக வதக்கிக்கோங்க அப்புறம் ஒரு கப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் தேங்காய் இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்து அரைக்க போகிறோம் கொஞ்சம் சால்ட்டு போடுங்க சால்ட் போட்டு வதக்கும் போது இது கலர் வந்து பச்சையாக இருக்கிறதுக்கு அந்த சால்ட் வந்து ஹெல்ப் பண்ணும் ஒரு 5 மினிட்ஸு ஸ்லோ டெம்பரேச்சரில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வறுத்துடாதீங்க கலர்லாம் டிஸ்கவர் ஆகிடக்கூடாது நல்லா லேஸாக வறுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் வறுத்து எடுத்துக்கலாம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வாட்டர் போட்டு அரைப்பேன் நிறைய பேர் கருவேப்பிலை சாதம் வந்து ட்ரையாக அரைப்பாங்க நான் கொஞ்சம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வாட்டர் போட்டு ஒரு திக் பேஸ்ட் மாதிரி இருக்கும் அப்போ நம்ம ரைஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் மாய்ஸ்டராக இருக்கும் அதனால தான் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கிறேன் இப்போ ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க 1/2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கடுகு போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை திருப்பி போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு அது லேசாக வெடித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி தேங்காயெல்லாம் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதே கப்பில் இந்த மாதிரி கப்பிலையே ஒரு கப்பு ரைஸ் பாயில் பண்ணியிருக்கேன் ஒரு கப்பு ரைஸ் பாயில் பண்ணால் அது 2.5 டைம் அந்த ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அப்போ அதை போய் ரைஸை வடித்த ரைஸை அதில் போட்டுடலாம் போட்டுட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சோன்னு சால்ட் போட்டுருங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க ஒரு 1 few minutes மட்டும் ரைஸை அடுப்பில் வச்சு நல்லா அந்த கருவேப்பிலை மசாலா போட்டு கிளறி வச்சுருங்க அரைக்கும் போது நான் 2 டேபிள்ஸ்பூன் வாட்டருக்கு சொன்னேன்ல அதுக்கு மேலே போட்டுறாதீங்க அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப லிக்விட் ஆகிடும் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஒரு மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கருவேப்பிலை சாதம் ரொம்ப அழகாக வந்திருக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்குது நம்ம வந்து இதுக்கு தேவையான கடலைப்பருப்பு சட்னி இல்லை தேங்காய் சட்னி என்ன சட்னி வேணாலும் சாப்பிட்லாம் துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிட்லாம் இன்றைக்கி கொஞ்சம் வீட்டில் கடலைப்பருப்பு சட்னி பண்ணியிருக்கோம் அதனால் அதை கொஞ்சம் வடகம் இல்லை அப்பளம் அது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் That's so nice. நன்றி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை